நல்லதையே விதைப்போம் நம் எண்ணத்திலும் பிறர் உள்ளத்திலும். ஹாய் கைஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வார்த்தையை சொன்னாலே குட்டிஸ் எல்லாம் குஜாலாயிடுவாங்க. சாக்லேட் ஐஸ்கிரீம்னு நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா விளையாட்டு தாங்க. இந்த விளையாட்டுன்ற வார்த்தையை சொல்லும் போதே ஒரு ஜாலி, ஒரு சந்தோஷம். ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம சேனலில் கனவாகி வரும் பாரம்பரிய விளையாட்டுகளை பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்க போகிறோம். நம்ம முன்னோர்கள் நமக்கு எக்கச்சக்க வாழ்க்கை முறைகளை சொல்லியிருக்காங்க. வாழ்வியல் முறைகள், உணவு முறைகள், மருத்துவ முறைகள், வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அடிப்படை முறைகள், அது மட்டும் இல்லாமல் பல வகையான விளையாட்டுகளும் அந்த விளையாட்டின் மூலம் பல வகையான பண்புகளை எப்படி வளர்த்துக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தெருவில் குட்டீஸ் எல்லாம் கூடி கூடி விளையாடி நம்ம பார்த்துருப்போம். நாட்கள் போக போக இதெல்லாம் பார்க்குறதே அரிதாகி போச்சுங்க. அந்த மாதிரி விளையாட்டுகள், ஒரு சில விளையாட்டுகள் வீட்டுக்குள்ளே கூடியும் பல விளையாட்டுகள் வெளியேயும் விளையாடினாங்க. கிரிக்கெட்டில் எப்படி டாஸ் போட்டு கேமை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இந்த விளையாட்டுகளையும் ஆட்டத்தை தொடங்க ஆள் தேர்ந்தெடுக்க ஒரு முறை இருக்குது. எடுத்துக்காட்டால் தப்பு 1, தவளை 2, சாபூத்ரி, காயா பழமா, ஒத்தையரட்டையா, இந்த மாதிரி பலவிதமாக சொல்லி ஆளை தேர்ந்தெடுப்பாங்க. அப்புறம் விளையாட ஆரம்பிப்பாங்க. விளையாட்டு பருவம்னா அது குழந்த பருவம் தாங்க. வளர்ந்த பிறகும் நாம் விளையாடுவோம், பட் குழந்த பருவத்தில் விளையாண்ட மாதிரி விளையாடவே முடியாது. விளையாட்டு இந்த குழந்தைங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் தருது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட நேரத்தை ஃபுல்லாக இழுத்துக்குது. இந்த விளையாட்டுகள்னு பார்த்தீங்கன்னா, உடல் திறன் விளையாட்டுகள், போட்டி விளையாட்டுகள், அறிவு விளையாட்டுகள், அமர்ந்து விளையாடும் விளையாட்டுகள், ஓடி ஆடும் விளையாட்டுகள், இப்படி பல வகை உண்டு. பாரம்பரிய விளையாட்டிலே 126 வகை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் ஆடுபுலி ஆட்டம், கல் தூக்கி கணக்கு புள்ள, பந்து, பச்சை குதிரை, பம்பரம், புளியங்கோட்டை, கள்ளம்போலீஸ், பல்லாங்குழி, கும்மி, தாயம், சில்லுக்கோடு, தட்டமாலை, கோலாட்டம், பாண்டி, பூசணிக்காய், கொலக்கொலையா முந்திரிக்காய், எலியும் பூனையும், ஒரு குடம் தண்ணி ஊற்றி, பூப்பறிக்க வருகிறோம், கரகர வண்டி, சில்லுக்கோடு, கிச்சி கிச்சி தாம்பலம், கொழுக்கட்டை, உருண்டை திரண்டை, அந்த கழுதை இந்த கழுதை, கல் கொடுத்தான் கல்லேவா, ராஜா மந்திரி, பருப்பு கடைந்து, அத்திலி புத்திலி, கில்லா பரண்டி, அக்கா அக்கா கிளி செத்து போச்சு, சீப்பு விற்கிது, தொட்டு பிடிச்சி, ஐஸ் பாய், இப்படி பல விளையாட்டுகள் இருக்குங்க. இதில் ஒரு சில விளையாட்டுகளையும் அது சொல்லித்தரும் பண்புகளை பற்றியும் பார்ப்போம். 1, பல்லாங்குழி. சிறு கல்லோ அல்லது புளியங்கொட்டையோ மற்றும் குழிகளை கொண்ட விளையாட்டு இது. இந்த விளையாட்டு மூலம் குழந்தைகள் இருக்கும் இடத்துலேருந்து இல்லாத இடத்துக்கு கொடுக்குற பண்பை வளர்த்துக்கிறாங்க. பரமபதம். இந்த விளையாட்டுலேருந்து ஏற்றம் இறக்கம் ரெண்டுமே சேர்ந்தது தான் வாழ்க்கைன்றதை கற்றுக்கிறாங்க. 3, கிள்ளி. இது ஒரு அறிவு சம்மந்தப்பட்ட விளையாட்டுங்க. இதிலிருந்து கூட்டல் பெருக்கல் கணக்கை கழிப்புடன் கற்றுக்கிறாங்க. 4, தாயம். வெட்டி வெளியே போட்டாலும் முயற்சி செஞ்சு மீண்டும் முன்னேற வேணும் என்பதை உணர வைக்க இந்த விளையாட்டு உதவுதுங்க. 5, சதுரங்கள். சதுரங்கனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வேற வழியே இல்லை, அப்படி இருந்தாலும் கடைசி வரைக்கும் போராடணும் என்ற மன உறுதியை வளர்க்க உதவுது இந்த விளையாட்டு. 6, நொண்டி. சமமாக இல்லைனாலும் சாதிக்க வேணுங்கிற குணத்தை இந்த விளையாட்டு நமக்கு சொல்லி கொடுக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தா கண்ணாம்பூச்சி. ஒளிந்து இருக்கிறவங்க கண்டுபிடிக்கிற பொறுமையும் தானே ஒளிந்து மகிழ்ந்து இருக்கும் பெருமையும் பற்றி சொல்லித்தருது இந்த விளையாட்டு. இது மட்டும் இல்லைங்க, இப்படி எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். வாழ்க்கைக்கு தேவையான நிறைய விஷயங்களை, அதாவது பண்புகளை, நம்ம பாரம்பரிய விளையாட்டுகள் சொல்லி கொடுக்குது. இப்போ இருக்க குட்டீஸ் எல்லாம் விளையாடுறாங்க. அதிகபட்ச குழந்தைகள் கம்ப்யூட்டர்லேயும் மொபைல் ஃபோன்லேயும் விளையாடுறாங்க. ரொம்ப கொஞ்சம் பசங்க மட்டும்தாங்க இது போன்ற பாரம்பரிய விளையாட்டை விளையாடி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்படி கம்ப்யூட்டரில், மொபைல் ஃபோனில் விளையாடுறது உடம்புக்கு தீங்கு தரதோட குழந்தைங்களோட அறிவையும் அங்கே செய்யுது. ஸோ நம்ம பாரம்பரிய விளையாட்டுகளையும் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. அவங்கள வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நிறையா கற்றுக்கிட்டு நல்லா இருக்க வழிவகுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தகவல்கள் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். கடைசியாக ஒரு சின்ன விஷயங்க, தூள் உப்பை விட கல் உப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதா? ஸோ நம்ம சமையலுக்கு தூள் உப்பை விட கல் உப்பு அதிகமாக பயன்படுத்த ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி. நம்ம தமிழ்பட்ட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.